ஸ்கூல் டைம். ஸோ உங்களோட பாட வேலையை வந்து வேஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல, அதனால வந்து இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சபையில இருந்து ஒருத்தர் வந்து ஆபிரஹாம் லிங்கன் கிட்ட கேட்குறாரு, நீங்க பெரிய ஆள்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு ஜனாதிபதினு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுடைய அப்பா வந்து செருப்பு தைக்கிறவர் தானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அடுத்து 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 படிக்கணும், படிக்கிறதுக்கு என்ன தேவை, நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை. அந்த மோட்டிவேஷனை கொடுக்கணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ண எப்போ, அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவன். சரியா, இங்க எல்லா டீச்சர்ஸ் மாதிரி இருக்கீங்க, எல்லா மாணவர்களும் இருக்கீங்க. கண்டியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணித்தியாலம் இருக்குமா, மடுல்கல்ல பரமேஸ்வரா வித்யாலயம் இல்லையா, தமிழ் வித்யாலயம். இந்த வித்யாலயத்துக்கு வந்து வருகை தந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பேர் வந்து ஃபாத்திமா ரினோசா, நான் வந்து ஒரு ஊடகவியலாளர், 10 வருஷமாக ஊடகவியல் துறையில் இருந்துட்டுருக்கேன். 2015 இருந்து 2020 வரைக்குமே ஒரு டெலிவிஷனில் வந்து தொகுப்பாளராகவும் பேச்சாளராகவும் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் இருந்தேன். அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் சேனலை மூடிட்டாங்க. யூடிவி அப்படிங்கிற ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நாங்கள் என்னுடைய பிரதிபணிப்பாளர் எங்களுடைய எடிட்டர் கேமராமேன் மிஸ்டர் அரவிந்தன் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுடைய நண்பர் திரு மனோஜ் அவங்க வந்திருக்காங்க எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஸோ 2020 வந்து டெலிவிஷன் மூடினதுக்கு அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம்னா, இப்போ ஒர்க் இல்லை எங்களுக்கு, என்னடா பண்ணுறது, ஒர்க் பண்ணிட்டோமே, நாம் ஒரு ஊடகவியலில் இருக்கோமே, என்ன பண்ணுறது காசுக்கு, என்ன பண்ணுறது சாப்பாடுக்கு அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். யோசிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், திறமை எங்கே இருந்தாலும் நம்மளை வந்து கைவிடாது இல்லையா, நமக்கு டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நான் வந்து ரொம்ப புக் வாசிப்பேன். ஒரு டைமில் என்னோடய லைஃப் வந்து ரொம்ப ஒரு அடிமட்டத்துக்கு போயிடுச்சுங்க. அடிமட்டத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு சில புத்தகங்கள், ஒரு சில பேச்சுக்கள் என்னோடய லைஃபே சேஞ்ச் பண்ணிச்சு. உதாரணமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் டிவியில் இருக்கக்கூடிய கோபிநாத் அவர்கள், பேச்சாளர் கோபிநாத் அவர்களை தெரியும் தானே, அவர்களுடைய ஸ்பீச்செல்லாம் நான் அடிக்கடி கேட்பேன். சுகி சிவம் ஐயா அவர்களுடைய ஸ்பீச்சை அதிகமாக கேட்பேன், சுஜித்குமார் அவர்களுடைய ஸ்பீச் கேட்பேன். இப்படி பல பேச்சாளர்களுடைய பேச்சுக்களை வந்து கேட்டு 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 நம்ம இப்படி இருக்கக்கூடாது, ஏதாச்சும் சாதிக்கணும், ஏதாச்சும் சாதிக்கணும். உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய பெண்கள் வந்து ஊடகத்துறையில் இருக்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம், முன்னுக்கு வர முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் என்ன வந்து அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தேவையா, நீங்கள் பொம்பளை பிள்ளை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுவாங்க. பட் அதையும் தாண்டி அந்த ஃபீல்டுக்குள்ளே ஊடகத்துறைக்குள்ளே இருக்கிறத அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் அதை தாண்டி வரணும்னா நல்லா ரீட் பண்ணணுங்க. எனக்கு 4 மாதம் வேலையே இல்லை, கொரோனாவால் வந்து சேனல் மூடினதுக்கு அப்புறம் சேனலை இழுத்து மூடிட்டாங்க. ஒர்க் இல்லை 4 மாதம். நானும் என்னுடைய எடிட்டர் சகோதரர் அரவிந்தன் அவர்கள் என்ன பண்ணோம், டெய்லி லைப்ரரிக்கு போவோம். அங்கே கொழும்பில் வந்து பப்ளிக் லைப்ரரி போயிருப்பீங்களோ தெரியா, நிறைய பேருக்கு தெரியும். லைப்ரரிக்கு போய் என்ன பண்ணுவோம், என்னென்ன புத்தகங்கள் இருக்கோ அதெல்லாம் வாசிப்போம். வாசித்து 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 நிறைய புத்தகங்கள் வாசித்தோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக சில புத்தகங்களை வாசித்து 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 காலையில் 9:00 போனால் ஈவினிங் 8:00 தான் நான் வீட்டுக்கு வருவேன். அந்த அளவுக்கு வேலை இல்லை. பட் அந்த பிஸியான ஒரு டைமில், பிஸியான ஒரு பரபரப்பான நாள்களாக நம்மளுடைய நாட்களை ஏற்படுத்திக்கொள்ளும். சும்மா இருந்தா யோசனை வரும், அடுத்தது என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, நம்ம தோத்துட்டோமோ 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 நமக்கு தோணும். இல்லை நம்ம தோக்கல, நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னு ரீட் பண்ணிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு சில புத்தகங்களுடைய பேஜ், இப்போ நம்ம அடுத்ததாக லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு புத்தகத்தினுடைய ஒரு பேஜில் நமக்கு அதுக்கான தீர்வு இருக்கும் சம்டைம்ஸ். நீங்கள் அப்படி உணர்ந்திருக்கீங்களா, நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. சில நேரங்களில் இந்த படம் பார்க்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் டெலிவிஷனை திறந்தால் அந்த படம் போகும். யாருக்காச்சும் அப்படி நடந்திருக்கா, இந்த பாட்டு கேட்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் டெலிவிஷன் ரேடியோ திறந்தால் அந்த பாட்டு போகும். அதே மாதிரி சில நேரங்களில் குர்ஆனை வந்து நான் ஓதும் பொழுது ரொம்ப மனசு வந்து நொந்துட்டு இருக்கும் பொழுது அந்த குர்ஆனை திறந்தோடனே ஏதோ நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கிது அந்த அத்தியாயத்துலேருந்து. அதே மாதிரி ஒரு புத்தகத்தை திறந்தோடனே ஓகே, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக வந்து நமக்கு அந்த பேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்படி புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்த உடனே என்னோட லைஃப் ரொம்ப லோ லெவல்ல இருந்து ஒரு அப் லெவலுக்கு வந்துச்சு. என்னோட க்ரோத்தை வந்து என்னால காண முடிஞ்சது, என்னோட ஃபெயிலியரை வந்து உடைச்சிட்டு நான் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு வந்தேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே காரணம் புத்தகங்கள் தான் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அப்போ நான் அதுல இருந்து முன்னாடி வந்தேன். எப்படி நான் வந்து CGC டாக் ஷாப் அப்படிங்கிற ஒரு சேனலை உருவாக்கினோம். இப்போ வேலை கிடையாது இல்லை, எங்கள் ரெண்டு பேருக்கும் வேலை இல்லை, சேனலில் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணி என்னோட சம்பளமே வந்து 25,000 ரூபாய் தான் அந்த டைமில், அதுக்கப்புறம் 40,000 ரூபீஸ். இப்போ வேலை கிடையாது, என்ன பண்ணுறது அப்படின்ற உடனே என்னோட எடிட்டர் அரவிந்தன் கிட்ட நான் சொன்னேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், செம்மையாக பண்ணுறோம், நம்ம தோற்றக்கூடாது, மீடியாவிலேருந்து வந்து அதாவது நல்லா இருந்த வந்து கெட்டு போயிடக்கூடாது, கெட்டு போனவன் நல்லா இருக்கலாம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே CGC டாக் ஷாப் கன்ஃபிடன்ட் குரூப் ஆஃப் சிலோன் அப்படிங்கிற பேரில் ஃபேஸ்புக்கில் ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணி நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணேன். ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், இளைஞர்களை இப்படி பண்ணாதீங்க, கேர்ள்ஸ் இப்படி பண்ணாதீங்க, இப்படி இதாகாதீங்க, உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், தாழ்வு மனப்பான்மை இருக்கும், ஸ்கூலுக்கு வருவோம், அந்த புள்ள போட்டிருக்கிற மாதிரி ஷூ நம்மக்கிட்ட இல்லையே, அந்த புள்ள வச்சிருக்கிற பென்சில் நம்மக்கிட்ட இல்லையே, அந்த புள்ள வச்சிருக்கிற ட்ரெஸ் நம்மக்கிட்ட இல்லையே, சிலவங்க கிட்ட ஒரு 4 செட்டு ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, யூனிஃபார்ம் இருக்கு இல்லையா, சிலவங்க கிட்ட 2 தான் இருக்கும், மாற்றி மாற்றி கழுவி போட்டு வருவோம். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து உடைக்கணும்னா என்ன பண்ணணும், நமக்கு தன்னம்பிக்கை வரணும்.
நம்ம வந்து படிக்க தானே வந்திருக்கோம், நடிக்க வரல. நம்ம நடிக்க வந்தால் தான் நம்மளை நம்ம அழகுபடுத்திக்கிட்டு விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு விதவிதமாக வாட்ச் கட்டிக்கிட்டு விதவிதமாக ஷூ போட்டுக்கிட்டு நம்ம வரலாம். ஆனால் நமக்கு வேணும் என்ன அப்படிங்கிறது வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் இல்லையா. இப்போ நம்ம வந்து சொல்லணும், இப்போ நம்மளுடைய நம்ம எல்லாம் மத்திய மலைநாட்டில் இருக்கோம். மத்திய மலைநாடு அப்படின்னும் பொழுது இந்த எவ்வளோ அழகான ஒரு தேசம் பாருங்கள், மத்திய மலைநாடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு கேண்டியில் வந்து ஒரு போர்ட் போட்டிருக்காங்க. கேண்டிகளை வந்து என்ட்ரு ஆகும் பொழுதே அந்த போர்டை பார்த்த உடனே ஒரு தமிழால் எழுதியிருக்காங்கப்பா, எங்கே போனாலும் தமிழ் நமக்கு முக்கியம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த தமிழுடைய அந்த வாசம் வீசுது மத்திய மலைநாட்டில். அப்போ அந்த மத்திய மலைநாட்டில் மலைநாட்டில் மிக மிக முக்கியமாக தோட்ட தொழிலாளர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. தோட்ட தொழிலாளர் கிட்டத்தட்ட 200 வருஷமாக இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய தந்தையர்கள் உங்களுடைய தாய்கள் என்ன தொழில் பார்த்துட்டு இருக்காங்க. பட் அதே தான் நம்ம வந்து பரம்பரை பரம்பரையாக நம்ம செய்ய போகிறோமா? கிடையாது. இல்லை, நம்ம டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும், பைலட்டாக வரணும், இப்படி எவ்வளவோ துறைகள் இருக்கு. ஆசிரியர் அப்படிங்கிற துறைக்குள்ளே நம்ம முடங்கி போயிடாம இன்னும் நம்ம நிறைய பேர் வந்து வெளியே வரணும். இன்னைக்கு அசானி அப்படிங்கிற ஒரு கேர்ள் பாருங்க, இந்தியாவில் போயிட்டு உலகம் ஃபுல்லாக அந்த பிள்ளையோட நேம் தெரியும். இன்னைக்கு யார கில்மிஷா அப்படிங்கிற ஒரு கேர்ள் தமிழுக்கு கிடைச்ச பெருமை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு தேவை என்னன்னா தாழ்வு மனப்பான்மையை விட்டு நாம வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு நாம வந்து அடுத்து 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 படிக்கணும். படிக்கிறதுக்கு என்ன தேவை? நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை. அந்த மோட்டிவேஷனை கொடுக்கணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ண எப்போ, எங்களுடைய சேனல் சிஜிசி டாக் ஷோப் அப்படிங்கிற சேனலை ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி அதில் கிட்டத்தட்ட 157,000 பேர் எங்களுடைய சேனலை வந்து பின்பற்றி தொடர்ந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இலங்கையில் நடக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள், எனக்கு காமெடி பண்ண வராது, ரீல்ஸ் பண்ண வராது, டிக்டாக்ல வந்து டப்பிங் பண்ண வராது, இப்படி இதெல்லாம் வராது, பட் நான் சீரியஸாக அரசியல் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு ரொம்ப ஆர்வம் வாசிக்கணும். சில நேரம் வாசிச்சா எனக்கு தூக்கம் வருதுங்க, நைட்ல தூக்கம் வரலாட்டி ஒரு புத்தகத்தை வாசிங்கன்னு வீட்டில் சொல்லுவாங்க. ஆனா ஏன் நீங்க சும்மா உள்ள புத்தகங்கள் எல்லாம் வாசிச்சுட்டு இருக்கீங்க? பிடிச்ச புத்தகத்தை வாசிங்க, இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகத்தை வாசிங்க. ஸோ மாணவர்களை வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள ரீட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்ட இந்த திட்டம் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு 6வது முறையாக நடக்குது. இது 6வது ஸ்கூல். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதலாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஐடியா வந்துச்சு, ஓகே ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணணும், மிக மிக முக்கியமாக நூலகத்துக்கு புத்தகம் கொடுக்கணும். எங்களுடைய ஸ்கூல் டைமில் நாங்கள் லைப்ரரிக்கு போவோம், 1 ஹவர் எங்களுக்கு டைம் தருவாங்க ரீட் பண்ணுறதுக்கு. அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு புத்தகத்தை வாசிச்சுட்டு வருவோம். அந்த புத்தகத்தில் என்ன எழுதி இருந்துச்சுன்னு சில நேரம் இப்போ நமக்கு ஞாபகம் வரும். ஸ்கூல் டைமில் நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஓ லெவல் படிக்கும் பொழுது நான் படித்த சில புத்தகங்கள் எனக்கு இப்போ ஞாபகம் வரும். ஆனால் அது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கணும். அந்த ஒரு சில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற புத்தகங்கள் எல்லாமே அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், மகாத்மா காந்தி, சரோஜினி தேவி, ராதாகிருஷ்ணன், லெனின், கார்ல் மார்க்ஸ், நிறைய பேர் யாரெல்லாம் நிறைய பேர் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய பேர் பெரிய பெரிய புத்தகங்கள் கிடையாது, குட்டி குட்டி புத்தகங்கள் ஈஸியாக வாசிச்சிடலாம், 2-3 மந்த்ல வாசிக்கலாம். இப்படி என்னுடைய லைஃப் ஒரு புத்தகம் மாற்றின மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்பையும் ஒரு புத்தகம் மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த சேலஞ்சை வந்து நான் எடுத்தேன். எப்போன்னா கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் நான் எடுத்தேன். எடுத்ததுக்கு அப்புறம் முதல் முறையாக நான் 2 பேர்கிட்ட கேட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்க தான் கேட்டேன், சுவிட்சர்லாந்தில் இருக்காங்க குட்டி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா இப்படி தான் எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ண வைக்கணும், அவங்கள ரீட் பண்ண வைக்கணும். எல்லாருமே வந்து சேனலால் யூடியூப் சேனலால் என்ன பண்ணுறாங்கன்னா காசு பேக் வாங்கி கொடுப்பாங்க, ஸ்கூல் ஷூ வாங்கி கொடுப்பாங்க, இது வாங்கி பென்சில் வாங்கி கொடுப்பாங்க, பேனை வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வந்து தந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேனை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வீசிடுவீங்க, ஷூவை யூஸ் பண்ணிவிட்டு வீசிடுவீங்க, புக்கை யூஸ் பண்ணிட்டு, சாரி யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு வீசிடுவீங்க, எல்லாத்தையும் வீசிடுவீங்க. ஆனால் புத்தகத்தை கொண்டு வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் படித்து உங்களுடைய பசங்க படித்து உங்களுடைய குழந்தைங்க உங்களுடைய பேர பிள்ளைங்க உங்களுடைய பூட்ட பிள்ளைங்க எல்லாம் படிக்கிற அளவுக்கு லைப்ரரியில் அந்த புத்தகம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, நான் இப்படி செய்ய போகிறேன், எங்கிட்ட காசு இல்லை அந்த டைமில் எங்கிட்ட இருக்கலை, ஏதாச்சும் செய்யுங்கன்னு. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடந்த வருஷம் 2023 உங்களுக்கு வெயில் இருந்தால் நீங்கள் அங்கே போங்க, இங்கே வெயிலில் இருந்துட்டு கேட்காதீங்க, எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நீங்கள் வெயிலில் இருக்கிறது,
ஏன்னா நீங்கள் அங்கே போகலாம், நின்றுட்டு கூட இருக்கலாம், வெயில நிற்காதீங்க. ஏன்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க இந்த வெயில் காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து வெயில நிப்பாட்டாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாவம் எனக்கு அதுக்கு ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, குட்டி ஐயா அவங்க கிட்டே வந்து நான் கேட்டேன், எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறீங்களா, நான் புத்தகம் கொடுக்கணும் அப்படின்னு. எங்கள் வீட்டில் வந்து சொன்னாங்க, மொக்கையான ஒரு ஐடியாவாக இருக்குது, இதை கொடுத்து என்ன பிரயோஜனம், யாராச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க, இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு பேக் இருக்காது, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதி இருக்காது, காசு இருக்காது, ஒழுங்கான ஷூ இருக்காது, எல்லாம் பிஞ்ச ஷூவாக இருக்கும், இதை வாங்கி கொடுங்க. நான் சொன்னேன் இதை வாங்கி கொடுக்க மாட்டேனா, இதை வாங்கி கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிட்டு வீசிட்டு போயிடுவாங்க. நான் கொடுக்க போகிறது காலாகாலத்துக்கு இருக்க போகிறது, நான் கொடுக்க போகிறது நான் செத்து போனதுக்கு அப்புறமும் ஒரு புள்ள அந்த புத்தகத்தை படித்து அந்த பிள்ளையோட லைஃப் மாறிச்சு, நான் அந்த நன்மை எனக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ நான் இந்த ஐடியா பண்ணியிருக்கேன் சொன்னேன், ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குட்டி ஐயா அவங்க சுவிட்சர்லாந்துலேருந்து என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு 100,000 காசு உடனே போட்டாங்க. ஓகே ரீனோ சார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணேன், அந்த 100,000 எடுத்து மூதூரில் திருகோணமலையில் இருக்கக்கூடிய மூதூர் ஸ்கூலுக்கு போயிட்டு 75,000 வருமதியான புத்தகங்களை கொடுத்தேங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்வார், ரினோசா நீங்கள் கொடுத்த புத்தகங்கள் எல்லாமே அருமையான புத்தகங்கள். இப்போ நீங்கள் புத்தகங்கள் தான் நினைப்பீங்க, எங்கேயோ உள்ள கண்ட கண்ட புத்தகத்தெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்கப்பா, அதெல்லாம் திறந்தாலே நமக்கு தூக்கம் வருதுப்பா. கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 161 புத்தகங்களும், ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் நாங்கள் 161 புத்தகம் கொடுக்குறோம். நீங்கள் கேட்பீங்க ஏன் 161 கொடுத்துட்ருக்கீங்கன்னு. ஃபஸ்ட் டைம் அந்த 100,000 நான் வாங்கினேன், 76,000 வாங்கின புத்தகம் ஒரு 161 புத்தகம் வந்துச்சு. ஏன் அதே தொகையை அடுத்தடுத்த ஸ்கூலுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது, ஏன்னா பாரபட்சம் பார்க்கக்கூடாது இல்லை, அதனால் அதே தொகையை எல்லா ஸ்கூலுக்கும் கொடுத்துட்ருக்கோம். அப்போ அவங்க காசு போட்டு விட்டாங்க, முதல் ஸ்கூலாக திருவோணமலையில் உள்ள மூதூர் ஸ்கூலுக்கு நாங்கள் கொடுத்தோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னும் 2 ஹெல்ப் பண்ணாங்க. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரமீஸ் ஃபௌசி அவர் சொன்னார், ரினோசா என்னால் நிறைய காசு கிடையாது, வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த சவுதி அரேபியாவில், நீங்கள் நல்லா கேட்டுக்கணும் இந்த விஷயத்த, இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் அவர் காசு கொடுத்துருக்காரு. எப்படி கொடுத்துருக்காருன்னா, சவுதி அரேபியாவில் அவருடைய நண்பர்கள் வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த நண்பர்கள் கிட்ட எனக்கு வந்து முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கேட்டு ஒரு 10 ரியால், 20 ரியால், 50 ரியால் சேர்த்து அந்த எல்லா காசையும் சேர்த்து எனக்கு மாற்றி ஒரு 5,000 மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு விட்டார் முதல் ப்ராஜெக்ட்டுக்கு. அப்படி அப்படி காசு வந்து 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 தான் இது 6வது ஸ்கூலாக கொடுக்குறோம். 2வது ஸ்கூலாக வந்து அரக்கியால ஸ்கூலுக்கு கொடுத்தோம், 95,000 பெறுமதியான புத்தகங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மத்திய மலைநாட்டில் உள்ள விக்னேஸ்வரா பாடசாலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? விக்னேஸ்வரா பாடசாலை அன்னைக்கு கொடுத்தோம், அதே நாளில் குறிஞ்சி பாடசாலைக்கும் கடந்த நவம்பர் கொடுத்தோன்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் நான் படித்த பாடசாலை அனுராதபுரம், ஏன்னா என்னுடைய ஊர் வந்து அனுராதபுரம் நாச்சியாதீவு. நான் படித்த பாடசாலைக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நான் கடந்த மாதத்துக்கு முன்பைய மாதம் வந்து புத்தகங்கள் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் ஜோசப் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் இருக்கார், குறிஞ்சி ஸ்கூலுடைய தற்பொழுதைய அதிபர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜோசப் ஆசிரியர் கிட்ட தான் சொன்னேன், அவங்க உங்களுடைய மத்திய மலைநாட்டில் உள்ள ஏதாச்சும் இன்னொரு பாடசாலை வந்து ரெஃபர் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே தான் உங்களுடைய பரமேஸ்வரா ஸ்கூலை வந்து அவர் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், தமிழ் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் திரும்பவும் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து மாதம் மாதம் வந்து குட்டி ஐயா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தொகையை போட்டுடுவாங்க. ரினோசா இது எங்களால் முடிஞ்சது ஒரு 30,000 33,000 காசை வந்து போட்டுடுவாங்க. நாங்கள் எங்களுடைய கொஞ்சம் காசை போட்டு, ரமேஷ் பௌசி அவருடைய நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் காசை போட்டு, அவருடைய நண்பர்களோட பேர் சொல்லணும், துவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர், கைஸ் ரஹ்மான் அப்படின்ற ஒருத்தர், அந்த ரியால் கணக்கில் காசெல்லாம் கொடுத்து அவங்க அதெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா அந்த ரமேஷ் பௌசி அவர்களுடைய சிஸ்டர் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, அவங்களும் இந்த ப்ரொஜெக்டை பார்த்துட்டு நல்ல விஷயமா இருக்கே நீங்கள் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் காசு போட்டு விட்டாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 83,000 புத்தகங்கள் வாங்கியிருக்கு. எல்லா புத்தகங்கள் கிட்டத்தட்ட 161 புத்தகங்கள் இருக்குது. கேர்ள்ஸ் உங்களுக்கு வந்து வெயில் நினைக்கிறேன், நீங்கள் அந்த சைட் போகிறீங்களா, அந்த அங்கால போங்க, போங்க, பிரச்சனை இல்லை, போங்க, வெயில் இருக்காதிங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 82,000 பெறுமதியான புத்தகங்கள் வந்து இதில் இருக்குது. 161 புத்தகங்கள் வந்து இருக்குது. அதில் என்னென்ன புத்தகங்கள் அப்படின்னா, லைட்டாக மேலோட்டமாக நான் சொல்கிறேன் என்னென்னா, அப்துல் கலாம் உடைய என்னது பயணம்ன்ற ஒரு புக் இருக்குது, கண்டிப்பாக வாசித்து பாருங்கள், இதெல்லாம் உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடியது. அடால்ஃப் ஹிட்லர், கௌதம புத்தர், புத்தர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? புத்தர் எப்படி ஒரு அருமையான மனிதர்னு தெரியுமா? அவருடைய லைஃப் எங்கே ஸ்டார்ட் ஆகிச்சுன்னு தெரியுமா? எல்லாத்தையுமே உதறி விட்டுட்டு, எனக்கு ராஜ வாழ்க்கையே வேணாம், ராஜ பாட்டையே வேணாம், எனக்கு சிம்மாசனமே வேண்டாம், எனக்கு ஒன்றுமே வேணாம், நான் மரத்துக்கீழே போய் உட்கார போகிறேன்னு ஏன் புத்தர் போனாருன்றதுக்கு ஒரு வரலாறு இருக்குது, அதை படிங்க. 2 புத்தகங்கள் வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் லைப்ரரி பாடத்தை ரொம்ப முக்கியமாக, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம், இல்லைனா நாங்கள் வந்து கிளம்புல இருந்து பஸ்ஸில் அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 hours ட்ராவல் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் புத்தகத்தை கொண்டு தரணுமா, இதில் என்ன அவ்வளோக்கு இருக்குது அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. ஆனால் யாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரீட் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நான் ரொம்ப ரீட் பண்ணுவேன், எனக்கு ரீட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இங்கே ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன், என்ன தெரியுமா,
இங்க இன்னைக்கு தந்த புத்தகத்துல யாராச்சும் ஒருத்தர் ஏதோ உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் பிடிக்குமா, லைஃப் ஸ்டோரி பிடிக்குமா, பயோகிராஃபி பிடிக்குமா, இல்லைன்னா மதம் சம்பந்தமான எல்லா புத்தகங்களும் வச்சிருக்கேன். சைவநெறி சம்பந்தமானது வச்சிருக்கேன், பரதநாட்டியம் வச்சிருக்கேன், அரங்கியல் வச்சிருக்கேன். ஏன்னா நான் இஸ்லாமிய பாடசாலைகள் கொடுக்கும்போது இஸ்லாம் சம்பந்தமான புத்தகங்கள் அதிகமாக கொடுப்பேன். ஆனால் உங்களுக்கு தரும்பொழுது எல்லாமே சைவநெறி சம்பந்தமான புத்தகங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா நீங்கள் அதை பற்றியும் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஈழத்து வரலாறு, இலங்கையினுடைய வரலாறு சொல்லும், மகாவம்சம், சூழ வம்சம், ஈழத்தை வந்த யாழ்ப்பாண வரலாறு, இப்படி நிறைய புத்தகங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. பெரிய புத்தகங்கள் கிடையாது, நீங்கள் புத்தகத்தினுடைய சைஸை பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 week, 2 weeks இல்லைனா 1 month படித்து முடிச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் படிங்க 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 படிங்க, அதை மட்டும்தான் சொல்வேன். ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர், அவருடைய தந்தை செருப்பு தைக்கக்கூடியவர், சரியா? அப்போ அவர் ஜனாதிபதியாக வந்ததுக்கு அப்புறமா அவர் பெரிய ஆளாக இப்போ இருக்கார். இருந்துட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது சபையில இருந்து ஒருத்தர் வந்து ஆப்ரஹாம் லிங்கன் கிட்ட கேட்குறாரு, நீங்கள் பெரிய ஆள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஜனாதிபதினு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுடைய அப்பா வந்து செருப்பு தைக்கிறவர் தானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அப்போ இவர் ஒண்ணுமே பேசல, ஆப்ரஹாம் லிங்கன். நமக்கு அப்படி சொன்னா எப்படி கோவம் வரும்? அப்படியே ஒன்று உடனும் மாதிரி இருக்கும். என்னடா என்னுடைய வாப்பா பத்தி சொல்றேன், என்னுடைய தந்தை பத்தி சொல்றேன்னு நமக்கு கோவம் வரும். ஆனா ஆப்ரஹாம் லிங்கன் என்ன பண்ணாரு தெரியுமா? ஓகே, நீங்க காலில் போட்டிருக்கீங்க இல்லையா செருப்பு, அது யார் தைச்சது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அவர் சொன்னார், உங்களுடைய வாப்பா உங்களுடைய தந்தை தைச்சது தானே அப்படின்னு. எவ்வளோ வருஷமா நீங்க போட்டிருக்கீங்க? நான் ஒரு 20 வருஷமா போட்டிருக்கேன். அப்போ ஆப்ரஹாம் லிங்கன் என்ன தெரியுமா சொன்னாரு, என்னுடைய தந்தை மரணித்து 20 வருஷங்களுக்கு மேலாயிருச்சு, ஆனால் அவர் தச்ச செருப்பு நீங்கள் 20 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அப்போ எவ்வளோ அழகாக அந்த செருப்பு அவர் தச்சிருப்பாரு, அவருடைய தொழில் எவ்வளோ நேர்மையாக இருந்திருப்பாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்து அவரை ஸ்டாப் பண்ணார், வாயை மூட வச்சார். இதுதான் நம்மளுடைய தந்தையோ நம்மளுடைய தாயோ கூலில் தொழில் செய்தாலும் சரி, பாத்திரம் தேய்ச்சாலும் சரி, தேயிலை தோட்டத்தில் தேயிலை பறித்தாலும் சரி, நம்மளுடைய தாய் தந்தையர்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி, ஆட்டோ ஓட்டினாலும் சரி, இதெல்லாம் அந்த கீழ்த்தரமான தொழில் நான் சொல்ல வரல. ஆனால் உங்களுடைய தந்தை உங்களுடைய தாய் அவங்க மாதிரி நீங்கள் வரணும்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்கல்ல. உங்களுடைய தாய் இப்போ பாருங்கள், இங்கே சுற்றி வர தேயிலை தோட்டங்கள் இருக்குது, எத்தனையோ பேருடைய தாய் தந்தையர்கள் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் நீயும் என்னோட வந்துருமா, ஒரு கூடிய ஒன்று எடுத்துகிட்டு, யாராச்சும் உங்ககிட்ட சொல்லுவாங்களா, யாராச்சும் வானு உங்களை கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, அவங்கெல்லாம் சம்டைம்ஸ் ஏமாற்றிட்டு சும்மா பேகை தூக்கிட்டு வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து டைமை வேஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல விரும்புகிறது. என்னென்னா, நம்மளுடைய கடந்த காலம், நம்ம ஏழையாக பிறந்திருக்கலாம், பிரச்சனையே கிடையாது, ஆனால் ஏழையாக சாகவே கூடாது. உங்களுடைய 200 வருஷ வரலாறு வந்து அடித்து புதைச்சிட்டு போயிருங்க. சிவி வேலுப்பிள்ளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலையகத்தை சேர்ந்த ஒரு கவிஞர், இப்போ இல்லை அவர். யாருக்கு தெரியும் சிவி வேலுப்பிள்ளை பற்றி? சிவி வேலுப்பிள்ளையனுடைய கவிதைகளை வாசிச்சு பாருங்க. அவருடைய அந்த பரம்பரை, இங்கேயே தேயிலையை பறித்து, இங்கேயே கொழுந்தை பறித்து, இங்கேயே முடங்கி, இங்கேயே புதஞ்சி போன பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருப்பார் ஒரு கவிதை. கண்ணீர் வடிக்கணும் அந்த கவிதைகளெல்லாம் வாசிக்கும்போது. ஓலேவல் படிக்கிறவங்களுக்கு சிலபஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். சிவி வேலுப்பிள்ளை கவிதைகள் பழைய சிலபஸில் இருக்கு, இப்போ இருக்கான்னு தெரியல. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களுடைய பழைய ஜெனரேஷன் போயாச்சு, அடுத்த ஜெனரேஷன் உங்களை மாற்றும். உங்களை மாற்றுறதுக்கு ஒரு சக்தி இருக்குது, நான் நல்லா உங்களை மோட்டிவேட் பண்ணணும். நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுற புக்கு இதில் இருக்குது. லைப்ரரி பாடம் யாருக்கு இருக்குது, எந்தெந்த ஸ்கூலுக்கு இருக்குது, எந்தெந்த கிளாஸுக்கு இருக்குது, எல்லாருக்கும் லைப்ரரி பாடம் இருக்குது. லைப்ரரிக்கு பொறுப்பான டீச்சர் யார்? என்னோட வந்தாங்க டீச்சர். டீச்சர் பேர் என்ன டீச்சர்? கோகிலா டீச்சர் தான் லைப்ரரிக்கு பொறுப்பாக இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி நிறைய விஷயங்களை சொல்லிட்டேன், லைப்ரரிக்கு போங்க. இதில் வந்து விஜய் டிவி கோபிநாத் அவர்களுடைய 7-6 புத்தகங்கள் இருக்குது. ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க, ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க. 2, நீயும் நானும், நேர் நேர் தேமா, நிமிர்ந்து நில், இப்படின்னு நிறைய புத்தகங்கள் இருக்குது. பாஸ்வேர்டு அப்படிங்கிற புத்தகம் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக இதில் 1 பேஜ் 2 பேஜ் சரி நீங்கள் படிச்சிங்கன்னா அடுத்தடுத்து என்ன இருக்குதுன்னு நீங்கள் வாசிப்பீங்க. அதனால சுகி சிவமையா அவர்களுடைய ஸ்பீச் நிறைய கேட்டிருப்பீங்க, அவருடைய மோட்டிவேஷன், அப்துல் ரஹீம் அவரோட மோட்டிவேஷன். கிட்டத்தட்ட ஒரு 20 புத்தகங்கள் வரைக்கும் மோட்டிவேஷன் புத்தகங்கள் இருக்கு. சும்மா நான் வந்து அந்த கட்டுரை புத்தகம் இந்த கட்டுரை புத்தகம் எதுவும் எடுத்துட்டு வரல, எல்லாமே தேர்ந்தெடுத்த புத்தகங்கள் உங்களுக்காக இருக்கு. இவ்வளவு தூரம் நானும் வெயில இருந்துட்டு பேசுறேன்னா நீங்க நல்லா ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன். அந்த வகையில் எங்களுடைய ஸ்பான்சர், எங்களுக்கு இந்த புத்தகத்துக்கு காசு கொடுத்தவங்க குட்டி ஐயா சுவிட்சர்லாந்து, அவங்களுக்கு பெரிய தேங்க் பண்ணணும். 6வது பாடசாலைக்கு கொடுத்துட்டு இருக்கோம், இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு காசு போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரமேஷ் பௌசி அவர்கள், அவர்களுடைய சிஸ்டர் வந்து எங்க அவனுடைய பேர் ரெஹானா ஃபௌசி அவர்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறோம். எங்களுடைய பிரின்சிபல், உங்களுடைய அதிபர் சிவானந்தன் சார், சிவானந்தன் சார் அவர் வந்து வரல இன்னைக்கு, ரொம்ப கவலையான விஷயம். அவருக்கு வர முடியாத ஒரு சிச்சுவேஷன், அவருக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னாரு. ஸோ எங்களுடைய பிரதி அதிபர் அவர்கள் வந்து இங்கே இருக்காங்க. அதோட சேம் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப
சந்தோஷம். நிறைய பேசி ஸ்கூல் டைம், ஸோ உங்களுடைய பாட வேலையை வந்து வேஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல. அதனால் வந்து இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் லைப்ரரிக்கு போய் லைப்ரரி பாடத்தில் புத்தகங்களை வாசித்து பழங்க, வாசித்து பாருங்கள், கொஞ்சம் வாசித்து 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 பாருங்கள். உங்களுடைய லைஃப்லுடைய வே வந்து ரொம்ப தூரம் போகும்னு நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அதே டைமில் எங்களுடைய எடிட்டர் பிரதிப்பணிப்பாளர் மிஸ்டர் அரவிந்தன் அவர்களுக்கும், என்னுடைய நண்பர் சகோதரர் திரு மனோஜ் அவர்களுக்கும், காணல வர மனோஜ் அவர்களுக்கும், இங்கே இவ்வளோ நேரமாக வெயிலில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய மாணவர்கள், எனக்கு சுத்தமாக பிடிக்கல உங்களை வெயிலில் வந்து இருப்பாட்டி வச்சுருக்கிறது. பட் சில விஷயங்கள் அவசர அவசரமாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஸ்டாப்பாக நான் வந்து பேசிட்டு போயிட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.